இன்னைக்கு நம்ம வெந்தயக்கீரை புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வெந்தயக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன். ஒரு கட்டு எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது சின்ன வெங்காயம் ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலையோடு எடுத்து வச்சுருக்கேன். இது வெள்ளைப்பூடு ஒரு 10-12 பல் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய். இது எல்லாம் அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி, ஒரு 5-6 பீஸ் தேங்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு, புளி சின்ன நெல்லிக்காய் அளவு, இது கருப்பட்டி. வெல்லமும் சேர்த்துக்கலாம் இல்லை சீனியும் சேர்த்துக்கலாம். சீனியாக இருந்தால் 1 ஸ்பூன் போதும், வெல்லமாக இருந்தால் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இல்லை இனிப்பு டேஸ்ட்டு வேண்டாம்னா இதை சேர்க்க வேண்டாம். இது வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இது வந்து 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம், இது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். தேங்காய், தக்காளி வதக்கணுன்றது இல்லை, இது வந்து எண்ணெயில் வதக்கி விடும்போது அது பச்சை வாடை போயிடும். இப்போது இதை நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்குவோம். இப்போது இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு, இதை தனியாக வச்சுக்குவோம். இப்போ இதெல்லாம் தாளித்து விட்டுறலாம். இப்போது 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த கடுகு, சீரகம், மிளகு மூணையும் போட்டு தாளிச்சிக்குவோம். இப்போ இதெல்லாம் நல்லா வெடிச்சு வந்துடுச்சு. இப்போ வெள்ளைப்பூடும் பச்சை மிளகாய் வெங்காயத்தையும் இப்பயே போட்டுடலாம். வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா திறந்து வர வரைக்கும் வதக்கி விட்ருங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கீரையை போட்டு வதக்கி விட்டோம். இப்போ கீரையை போட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு நிமிஷம் கீரை வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டி விட்ருங்க. இந்த கீரை வந்து லேசாக கசப்பு டேஸ்ட்டில் லேசாக கசப்பழிக்கும். பாகக்காய் குழம்பு பிடிக்குன்றவங்களுக்கு இந்த குழம்பும் பிடிக்கும். அதனால் இந்த வெல்லம் சேர்த்தீங்கன்னா அந்த புளிக்குழம்பு எப்போவுமே ரொம்ப டேஸ்டியாக வரும். அதனால் வெல்லம் சேர்க்குறத வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ இந்த கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி, தேங்காய் எல்லாம் ஊற்றலாம். இப்போ தண்ணி சேர்க்காதீங்க, இது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த அரைச்சி வச்சுருக்கிறது கூட கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் கலர் மாறும். கலர் மாறிக்கிட்டு வரும்பொழுது தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி விட்டு ஊற்றினதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றுங்க. இப்போ வேணுங்கிற அளவு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துருங்க. இப்போது உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அடுப்பு நல்லா கூடவே இருக்கட்டும். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. வெள்ளைப்பூடு, கீரை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் உப்பு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் அடுப்புலேருந்து. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். தேங்க்யூ.